எந்த ஒரு ராஜபக்சவும் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இல்லைன்னு முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சசீந்திர ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். சிங்கள ஊடக ஒன்றிடம் அவர் இந்த விடயம் தொடர்பில் தெரிவித்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ற வகையில் பதவி விலகும் எண்ணம் தனக்கு இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். ராஜபக்ச குடும்பத்தில் மற்றொரு ராஜபக்ச ராஜினாமா செய்ய உள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதுதான் சசீந்திர ராஜபக்ச இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அரசியல் நெருக்கடி காரணமாக தோற்றம் பெற்றதை அடுத்து முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே 9ஆம் தேதி பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இம்மாதம் 9ஆம் தேதி ராஜபக்சே குடும்பத்தின் மற்றொரு உறுப்பினரும் முன்னாள் நிதியமைச்சருமான பெசில் ராஜபக்சே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அடுத்த முக்கியமான ராஜபக்சையாக இருக்கக்கூடிய கோட்டாபய ராஜபக்சே அவர்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் பதவி விலகுவார் என்று பல்வேறுபட்ட ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாலும் அவர் பதவி விலகும் எண்ணம் தமக்கு இல்லை என்று சசீந்திர ராஜபக்சே உறுதியாக தெரிவித்திருக்கிறார். அதேபோல் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க தொடர்பிலும் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒளியாக இருக்கிறது. தற்போதைய நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டு நாட்டின் பொருளாதாரம் உறுதித்தன்மைக்கு வருவதற்கு சுமார் 18 மாதங்கள் வரை எடுக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கை தற்போது பெரும் டொலர் நெருக்கடி மற்றும் கடன் பிரச்சினையை எதிர்கொண்டுள்ளது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்கும் நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டுள்ளது என்றும் ஆனால் அதிக எண்ணிக்கையிலான தனியார் கடனாளிகள் காரணமாக சிரமங்களை அரசு எதிர்கொள்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்திய ஊடக வலையமைப்பான WIOON சேவைக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். ஆகவே புதிதாக பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பார் என்று கூறப்பட்ட பொழுதும் அவரும் 18 மாதங்கள் வரை செல்லும் என்று தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று நாட்டில் இன்று திங்கட்கிழமை முதல் எரிபொருள் நெருக்கடி மேலும் மோசமடையும் என்று தொழிற்சங்கம் ஒன்றை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் புள்ளி விவரங்களின்படி இன்னும் 4 நாட்களுக்கு மட்டுமே நாட்டில் டீசல் கிடைக்கும் என்று தொழிற்சங்க பிரதிநிதி ஆனந்த பாலித கூறியிருக்கிறார். எரிபொருட்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை என்றும் இன்று முதல் பாரிய மக்கள் வரிசை காணப்படும் என்றும் ஆனந்த பாலித தெரிவித்திருக்கிறார். 95% மக்கள் மண்ணெண்ணெய் தேவையை பூர்த்தி செய்ய தவறினால் மண்ணெண்ணெய்க்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் ஆனந்த பாலித அரங்கிய பண்டார் இதன் போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதேபோன்று நுவர்லியா ஹந்தபளை ஹை போரஸ்ட் இலக்கம் ஒன்று தோட்டத்தின் தனி வீடு குடியிருப்பு பகுதியிலிருந்து இன்று சிறுமியொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். வீட்டுவாசல் பகுதியில் உள்ள கூரை கம்பத்தில் போடப்பட்டிருந்த சேலையில் கழுத்து இறுகியவாறு சிறுமி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். ஹை போரஸ்ட் இலக்கம் ஒன்று தோட்ட பகுதியில் தரம் 3 கல்வியேற்கும் ராஜமாணிக்கம் விசாந்தினி என்ற சிறுமியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தான் வீட்டில் இல்லாத சந்தர்ப்பத்தில் சிறுமி வீட்டு முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் தான் வந்து பார்த்தபோது சிறுமியின் கழுத்து சேலையில் இறுகியிருந்ததை அவதானித்து அயலவர்களின் உதவியுடன் அவரை ஹை போரஸ்ட் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாகவும் சிறுமியின் தாய் தெரிவித்திருக்கிறார். எனினும் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனைக்காக சிறுமியின் சடலம் என்று காலை நுவர்லிய மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஹை போரஸ்ட் போலீசார் முன்னெடுத்து வருவதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதே போன்றதொரு உயிரிழப்பு தான் நான் நினைக்கிறேன். 2 கிழமைக்கு முன்பதாக இசாலினி சிறுமி ஹிசாலினுடைய சம்பவமும் ஸ்ரீலங்காவில் பதிவாகி இருந்தது. என்றாலும் கூட தொடர்ந்து இந்த சிறுமிகளுடைய மரண பதிவானது ஸ்ரீலங்காவில் அடுத்தடுத்து பதிவாவதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவைதான் இந்திய நாளின் முக்கிய செய்திகளாக இருக்கிறேன். இவை தவிர பிரதான செய்திகளை இதுவரை செய்திகளில் எதிர்பாருங்கள். நான் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.